அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, ஏன் நல்லவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது ஏன் நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து எனக்கு தோணுது. கெட்டவங்களும் வந்து நான் சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லவங்க வந்து ரொம்ப அனுபவிக்கிறாங்க அப்படின்னும் போது கெட்டதே பண்ணிட்டு போகலாமே, நம்ம ஏன் அந்த விஷயத்த மாற்றி பண்ணும்போது நம்ம தர்மத்தின் வழியில் நடந்துட்டு இருக்கோம், ஆனால் எந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு சாதகமாக நடக்க மாட்டேது, எல்லாமே வந்து எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது, நல்லவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்குறீங்க. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, இன்னும் அந்த விஷயம் உங்களுக்கு புரியலை அப்படின்றது தான் இப்போ விஷயமே. இப்போ நம்ம இங்கே பிறந்த எல்லாருமே எவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் சில இங்கே சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றார் போல, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நான் அந்த சமுதாய சட்டத்தை பற்றி நான் பேசலை, இந்த இறை சட்டத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களா, இது இறை சட்டத்தை சம்மந்தப்படுத்தின கேள்வி, இதுக்கு நீங்கள் பதில் தேடாதீங்க, நிச்சயமாக கிடைக்காது. ஏன் அவங்களுக்கு அப்படி நடக்குது, இவங்க எவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது, இவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க, ஏன் 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 அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துட்டுருக்குது, இந்த ப்ராசஸில் ஒருத்தவங்களை மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் நடக்குது, அவங்கள சில விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்காக நடக்குது, சில கரும வினைகளின் அடிப்படையில் நடக்குது அப்படின்னும் போது இந்த கேள்விகளே நீங்கள் கேட்காதீங்க. இப்போ என்னென்னா, நல்லவர்கள் ஏன் வந்து நல்லவங்களுக்கு இவ்வளோ கெட்டது நடக்குது அப்படின்னா, நீங்கள் நல்ல அந்த லிஸ்ட் எடுத்து வச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த ஒரு கெட்டதுன்ற ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வள்ளலார் ஐயா அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய மகான், இன்னைக்கு ஒரு தெய்வமாக நம்ம வச்சு வழிபட்டு இருக்கோம், செய்யாத யாருமே செய்யாத விஷயங்களை செஞ்சு காமிச்சாரு, இறைவனோட இரண்டரை கலந்தாரு, எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, கோட்டுப்படி ஏறக்கூடிய ஒரு கசப்பான சம்பவம் நிகழ்ந்துச்சு. இப்போ வள்ளலார் அவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்ந்துச்சா இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் சந்தித்தேன், வீடியோ கூட நான் போட்டேன், வேலைக்காரன் ஐயா, திருப்போரூர், சென்னை திருப்போரூரில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் ஐயா, அவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசியல்வாதிங்க போட்டு அடிச்சிருக்காங்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் அனுபவித்த கஷ்டத்தை நீங்கள் யாரும் அனுபவிக்கக்கூடாது, நீங்களாம் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகணும், நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன், வள்ளலார் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. ஏன்னா அவரை தலையில் அடித்தாங்களாம், வந்து அசிங்க அசிங்கமாக பேசினாங்களாம், அசிங்க அசிங்கமாக போஸ்ட் அடித்து ஒட்டினாங்களாம், வீட்டுக்குள்ளே வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவரை எட்டி உதச்சி உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்போ அவர் எந்த அளவுக்கு இறை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இறை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கிறாரு. வள்ளலார் அவர்கள் அந்த அளவுக்கு எந்நேரமும் ஒரு மூச்சு இழுக்கும் போதும் மூச்சு விடும் போதும் வள்ளலார் அவர்களை தான் நினச்சிட்டு இருக்காரு, என்னோட முதலாளி முதலாளின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை ஏன் இப்படி நடத்த வைக்கிறாங்க அவங்களுக்கு, நம்ம அந்த கேள்வியை கேட்க முடியாது. அப்போது இந்த ரெண்டு பேர் சொல்லிட்டேன். அடுத்து பட்டினத்தடிகள் எடுத்துங்க. பட்டினத்தடிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னா, மாலை வந்து அவர் கழுத்தில் வந்து விழுந்துடும், அந்த நேரத்தில் வந்து மன்னர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி திருடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பழிச்சொல்ல அவங்க மேலே போடுறாங்க. அப்போ அந்த கழுகு மரம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த பாடல் பாடுறாரு, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் வேறு. பட் அவரை ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுச்சு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் அதை பார்த்து எப்படிங்க நல்லவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்க முடியாது. இப்போ அதே மாதிரி அபிராமி பட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு கசப்பான சம்பவம், இப்போ நீ அமாவாசையாக பௌர்ணமியாக நீ இப்போ வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லி சொல்லிவிடுவார். அப்போ அந்த பௌர்ணமி தான் இன்னைக்கு அப்படின்னு இன்றைக்கி நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைனா உன்னை வந்து கீழே அந்த நெருப்பில் சுட்டு எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த கசப்பான சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சித்தர்களாக இருந்த அவர்களோட எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும், ஏதோ ஒரு கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்போ அதுக்காக வந்து இறைவனே இல்லையா, நல்லவங்களுக்கு தான் ஏன் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அது அந்த அனுபவிச்சு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பட்டினத்தாரு என்ன சொன்னார், என் செயலாவது யாதும் ஒன்றும் இல்லை, உன் செயலே என்று உணர பெற்றேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கையில் எதுவும் கிடையாது, எல்லாமே அது நடத்துறது, அது நடந்துகிட்டு இருக்கு. சில சம்பவங்கள் நீங்கள் உங்களுக்கு கசப்பை கொடுத்தாலும் அது ஏன் நடந்துச்சு அப்படின்லாம் நம்மளால் தீர்மானமே பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. இப்போ எப்படி அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு 3 மணி நேரம் சினிமா மாதிரி. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் படம் பார்த்துட்டு, என்னங்க அரை மணி நேரத்துலேயே என்னங்க இப்படி நடக்குது, என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னா, அப்படியே முழு படத்தை பாரு, அப்போ தான் உனக்கு புரியும்.
இப்போ ஒரு படமே வந்து உங்களுக்கு டோட்டலா ஒரு ஹாப்பியாவே போயிட்டு இருக்குன்னு வைப்போம். இப்போ ஒரு எந்த இடத்துலயும் ஒரு வில்லனே வரல, உங்களோட படம் எப்படி இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் ஒரு படம் அப்படின்னா வில்லனையும் வைக்கிறாங்க ஹீரோவும் வைக்கிறாங்கன்னா அப்பதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கசப்பான சம்பவமே நிகழல, ஃபுல்லா சந்தோஷமான சம்பவமே நிகழ்ந்துட்டு இருக்குன்னா இந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல உணர மாட்டீங்க. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. நீங்க வந்து கால்குலேஷனே போடாதீங்க, ஏன் அப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது, புரியாது. அதனாலதான் டோட்டலா இதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் சைலன்ஸ்குள்ள போயிடுறாங்க. எல்லாம் நீ தான்ப்பா பண்ற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நடக்க வேண்டிய சம்பவங்கள் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் உபதேசம் மாதிரி நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு, நடக்கக்கூடிய சம்பவங்களும் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு, நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களும் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உணர்ந்துடுறாங்க. இதை புரியல அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்லது தான் பண்ணுறேன், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, நல்லது தான் பண்ணுறேன், இறைவன் இந்த அளவுக்கு சோதிக்கிறாரு, நல்லது தான் பண்ணுறேன், என்ன மாதிரி அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை யாருமே இங்கே அனுபவிக்கல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட டீட்டெயில்ஸை பரட்டி பார்த்தீங்க, மற்றவங்களோட டீட்டெயில்ஸையும் பரட்டி பார்த்தீங்கன்னா உங்களை விட அவங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட பிரச்சனை பெருசு, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை பெருசு. அப்போ ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் சரிவர கரெக்டாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறத விட்டுட்டு என்ன தான் நடந்தாலும் அது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு இறைவன் மேலே சரணாகதி நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களை பாதிக்காது, இந்த கேள்விகளுக்குள்ளேயும் போகாது. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்துச்சு, ஏன் இவங்க வந்து சித்த நிலையில் தானே இருந்தாங்க, ஏன் இவங்களுக்குலாம் இது நடக்குது, அப்போ அவங்க சித்த நிலையில் தான் உண்மையாக இருந்தாங்களா, அப்போ ஏன் இந்த சித்தருக்கு வந்து இப்படி நடந்துச்சு, ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பல கேள்விகள் போச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும், இதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய லெவலில் அதில் வந்து திங்கிங் இல்லை, அதை பற்றியும் நான் திங்க் பண்ணல, நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த பக்குவ நிலைக்கு நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேஷனுக்குள்ளே போக மாட்டீங்க, உங்களை எந்த ஒரு மன வலிகளும் மன வேதனைகளும் உங்களுக்கு இது மூலமாக கொடுக்காது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லது பண்ணுறோம் ஆனால் எனக்கு கெட்டது வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இதை மொத்தமாக நீங்கள் தூக்கி போட்டுருங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடந்துகிட்ருக்கு. லைஃப் அப்படின்றது 3 மணி நேரம் சினிமா மாதிரி, முழு படத்தை பாருங்கள் புரியும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.